மது அறிந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். போக்குவரத்து விதிகளை தவறாமல் கடைபிடியுங்கள். பி த பெட்டர் காய் பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஹுண்டாய் மோட்டார் இந்தியா ஃபவுண்டேஷன் மற்றும் கலைஞர் செய்திகள். நாளை விடியும் உதயசூரியன் உலாவரும், உள்ளாட்சியிலும் நல்லாட்சி உறுதியாக மலரும் என திமுக உடன்பிறப்புகளுக்கு எழுதியுள்ள உங்களில் ஒருவன் மடலில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மார்ச் 4 நடைபெறும் மறைமுக தேர்தலில் கட்சி தலைமை அறிவிக்கும் வேட்பாளர்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் திமுகவினருக்கு முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளுக்கு எழுதியுள்ள உங்களில் ஒருவன் மடலில் 10 படுபாழாக்கப்பட்ட உள்ளாட்சி ஜனநாயகத்தின் உலர்ந்து காய்ந்து போன வேர்களுக்கு வேண்டும் நீர் வார்த்து மீண்டும் துளிர்த்து வளர்த்து செழிக்க செய்யும் வகையில் திமுக ஆட்சி அமைந்ததும் 9 ஊரக உள்ளாட்சி தேர்தலையும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலையும் எவ்வித மறு சிந்தனையுமின்றி முழுமையாக நடத்தி முடித்திருப்பதாக பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். 21 மாநகராட்சிகள், 138 நகராட்சிகள், 489 பேரூராட்சிகளுக்கு கடந்த 19 ஒரே கட்டமாக நடைபெற்ற வாக்குப்பதிவு பெரிதும் அமைதியாக நடந்து முடிந்திருக்கிறது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் அது குறித்து சட்ட ரீதியாக உரிய நடவடிக்கையும் தேவையான இடங்களில் மறுவாக்குப்பதிவும் நடைபெற்றுள்ளதை முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எந்த வகையிலும் வாக்காளர்களுக்கு இடர்பாடு நேர்ந்திடாத வண்ணம் இந்த தேர்தலில் ஒட்டுமொத்தமாக 61% வாக்குகள் பதிவாகியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் ஒரு சில இடங்களில் 70% மேல் வாக்குப்பதிவும் ஒரு சில இடங்களில் 50% கீழ் வாக்குப்பதிவும் நடைபெற்றிருப்பதை மாநில தேர்தல் ஆணையம் புள்ளி விவரங்களுடன் விரிவாக வெளியிட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். உள்ளாட்சியிலும் தொடரட்டும் நல்லாட்சி, நம்மாட்சி என்பதே திமுகவின் லட்சியமும் நோக்கமும் ஆகும். அதற்கேற்ற வகையில் தேர்தல் களத்தை எதிர்கொண்டும் கடந்த 9 நாட்டு மக்களுக்காக நிறைவேற்றிய முக்கியமான சாதனைகளை மட்டும் முன்வைத்து திமுக வாக்கு கேட்டதாகவும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் திமுக அரசு மீது நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகி வரும் நம்பிக்கையேதான் நமது பலம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டை கெடுத்து குட்டி சுவராக்கிய முந்தைய ஆட்சியாளர்களாலும் அவர்களின் மறைமுக கூட்டாளிகளாலும் இதனை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. தேர்தல் பரப்புரை என்ற போர்வையில் அவதூறுகளை அள்ளி தெளித்தார்கள், பொய்களை கட்டவிழ்த்து பூச்சாண்டி காட்டினார்கள். தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என கட்டுக்கதைகளை அளந்தார்கள். எல்லாவற்றுக்கும் உரிய ஆதாரத்துடன் பதில்களை அடுக்கி திமுக பரப்புரை செய்தது மக்களின் பேராதரவை திரட்டியதாக முதலமைச்சர் தனது மடலில் கூறியுள்ளார். நம் மீது அவர்கள் பரப்பிய அவதூறுகள் மக்களிடம் சிறிதும் எடுபடவில்லை என்றதும் வேறு எந்த வகையிலாவது திசை திருப்ப முடியுமா என சதி திட்டமிட்டனர். முதலமைச்சர் ஏன் நேரடியாக பரப்புரை செய்யவில்லை, மக்களை சந்திக்க தயங்குகிறாரா என்று வேண்டுமென்றே திசை திருப்பிட முயன்றனர். அதிலும் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமியும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பன்னீர்செல்வமும் அவர்களுக்குள் நடக்கும் பதவி போட்டியில் தன் மீது பாய்ந்து கொண்டிருந்ததாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இன்று ஓர் அரங்கில் நாளிதழில் கூட பழனிசாமியின் உள்ளாட்சி தேர்தல் பரப்புரை பாணி பற்றி செயற்கையாகவும் உள்நோக்கத்துடனும் வியந்தோதி கட்டுரை வெளியாகியுள்ளது. மு க ஸ்டாலின் நேரடி பரப்புரை செய்யவில்லை என்கிற பழனிசாமியின் சொற்கள்தான் அந்த செய்தி கட்டுரையிலும் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். உங்களில் ஒருவனான தாம் எப்போதும் மக்களுடன் இருப்பவன், மக்களின் நம்பிக்கையை பெற்றவன், வாக்குக்காக மட்டும் மக்களை ஓடோடி வந்து சந்திப்பதில்லை, ஊர்ந்து தவழ்ந்து தன்மானத்தை அடக வைத்து முதலமைச்சரானவன் அல்ல, மக்களின் நேரடி அங்கீகாரம் பெற்று அவர்களின் பேராதரவுடன் முதலமைச்சர் என்கிற பொறுப்பை ஏற்றிருப்பதாக கூறியுள்ளார். அந்த பொறுப்பை உணர்ந்து கொரோனா பேரிடர் நேரத்திலும் மழை வெள்ள பாதிப்புகளிலும் மக்களின் துயர் துடைக்க பகல் இரவு பாராமல் மக்கள் பக்கம் நின்றதையும் தனது மடலில் குறிப்பிட்டுள்ளார். மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து தேவையை உடனுக்குடன் நிறைவேற்றினேன். நேற்று மக்களை சந்தித்தேன், நாளையும் மக்களை சந்திப்பேன். எல்லா கட்டங்களிலும் மக்களோடு இணைந்தும் பிணைந்தும் இருப்பேன் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தன்னை பற்றி விமர்சனம் செய்யும் பழனிசாமி எப்படிப்பட்டவர், தனது ஆட்சியில் காவல்துறையை ஏவி தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு நடத்தி பொதுமக்களை கொன்று குவித்துவிட்டு டிவி பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்று இதயமும் இரக்கமும் இல்லாமல் ஏதோ சர்வாதிகார சாகசக்காரரை போல கொக்கரித்தவர்தான் பழனிசாமி என்பதை மக்கள் மறந்துவிட இல்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது மடலில் குறிப்பிட்டுள்ளார். கஜா புயலால் காவிரி டெல்டா மாவட்டங்கள் கடும் பாதிப்பிற்குள்ளாகி ஏனைய சில மாவட்டங்களும் பாதிக்கப்பட்ட நிலையில் துயரத்தில் மிதந்த அந்த மக்களை நேரில் சந்திக்காமல் ஹெலிகாப்டரில் வானத்தில் வட்டமிட்டு வலம் வந்தவர்தான் தன்னை பற்றி தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்கிற பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் என்பதை பாதிக்கப்பட்ட மக்கள்
ஒருபோதும் மறக்கவே மாட்டார்கள் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டு மக்களால் முதலமைச்சர் என்ற பொறுப்பினை சுமந்திருக்கின்ற தாம் அந்த மக்களின் துயரத்தில் உற்ற துணையாக நிற்கிறேன், ஆதரவு கரம் நீட்டுகிறேன். அதே நேரத்தில் பொதுமக்கள் பெருங்கூட்டமாக திரண்டு வந்து கொரோனா பாதிப்புக்கு உள்ளாகிவிடக்கூடாது என்பதற்காக அவர்களின் பாதுகாப்பு கருதி தேர்தல் பரப்புரையை காணொலி வாயிலாக ஒவ்வொரு நாளும் மேற்கொண்டதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு விதித்துள்ள விதிமுறைகளை முதலமைச்சர் என்ற முறையில் கடைபிடிக்க வேண்டிய கடமையை உணர்ந்தும் மக்களின் நலன் கருதியும் காணொலி வாயிலாக அவர்களை சந்தித்தேன். வாக்குக்காகவும் பதவிக்காகவும் மட்டுமே மக்களை சந்திக்க வந்தவர்கள் தம்மை நோக்கி விமர்சனம் செய்வது மல்லாது படுத்துக் கொண்டு துப்புகிற செயலாகும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இவர்களின் ஆட்சிக்கால அவலங்களை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாகவே அறிந்திருக்கிறார்கள் என்பதாலும் மக்களின் ஆதரவு இனி என்னாலும் கிடைக்கப் போவதில்லை என்பதாலும் விரக்தியில் விமர்சனம் செய்து பத்திரிகை ஊடகத்தின் வாயிலாக ஊதி பெருக்க நினைத்ததை புரிந்து கொண்டு பொதுமக்கள் முறியடித்திருக்கிறார்கள் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். கோவைக்கு துணை ராணுவத்தை கொண்டு வர வேண்டும் என்று பழனிசாமி கூக்குரல் எழுப்பினார். அங்கு அமளி துமளி செய்ததே அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் வேலுமணி என்னும் ஊழல்மணி என்னும் அவருடன் வந்த அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களும் தான் என காவல்துறை பொறுமை காத்து அதிமுகவினர் மீது சட்டப்படி எடுத்த நடவடிக்கையால் கோவை அமைதியானது என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். தேர்தலில் எந்த வன்முறையும் இன்றி வாக்குப்பதிவு நடைபெற்றது அதிமுகவின் தோல்வி உறுதி என்பதால் அவர்கள் போட்ட கபட நாடகங்கள் அனைத்திலும் ஒப்பனைகள் கலைந்து உண்மை முகம் ஊருக்கு வெளிப்பட்டு விட்டதையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். திமுகவை பொறுத்தவரை இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை அரசியல் யுத்தமாக கருதவில்லை, ஆட்சி மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையின் அடையாளமாகவே கருதி களம் கண்டது. திமுக வேட்பாளர்களும் திமுகவிற்காக பரப்புரை செய்த நிர்வாகிகளும் திமுக அரசின் சாதனைகளையே முன்னிறுத்தியதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். வீடு வீடாக சென்று ஒவ்வொரு வாக்காளர்களையும் சந்தித்து வாக்கு சேகரித்தார்கள். புதுமையான முறையில் மக்களின் மனதில் பதிகிற வகையில் நவீன தொழில்நுட்பங்களின் உதவியுடன் பரப்புரைகளை மேற்கொண்டார்கள். வாக்கு சேகரிக்கும் போதே திமுகவின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் தேர்தல் களம் அமைந்துவிட்டதால் எதிர்கட்சியினர் தங்களின் படுதோல்வியை மறைப்பதற்கு அவதூறுகளை பொய் பரப்புகளிலும் அள்ளிவிட்டதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். வாக்குப்பதிவு நாளன்றும் அதையே மேற்கொண்டனர். அதற்கு திமுகவினர் யாரும் உணர்ச்சி மேலிட்டால் எதிர்வினையாற்றிவிடக் கூடாது என்பதில் திமுக தலைமை கவனத்துடன் செயல்பட்டதையும் முதலமைச்சர் தனது மடலில் குறிப்பிட்டுள்ளார். வாக்குப்பதிவின் போது ஏற்படக்கூடிய சிக்கல்கள், தாமதங்கள், எதிர்கட்சியினர் திட்டமிட்டு உருவாக்கும் தகராறுகள் இவை குறித்து திமுகவினர் உடனுக்குடன் தகவல் தெரிவிப்பதற்காக அண்ணா அறிவாலயத்தில் வார்ரூம் என்கிற கண்காணிப்பு அறை அமைக்கப்பட்டதாகவும் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் உடன்பிறப்புகள் தொடர்பு கொள்ள வசதி செய்யப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். அவர்கள் தெரிவித்த தகவல்களின் அடிப்படையில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதா மாநில தேர்தல் ஆணையம் காவல்துறையினர் என தொடர்புடைய இடங்களுக்கு தகவலை தெரிவித்து முறைப்படியான சட்டப்படியான நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். திமுகவினர் யாரேனும் எங்கேனும் ஓரிரு இடங்களில் சற்று அத்துமீறி செயல்படுகிறார்கள் என்ற செய்தி வந்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் பல இடங்களில் எதிர்கட்சியினர் எல்லை மீறி சென்றதை பத்திரிகைகள், தொலைக்காட்சி ஊடகங்கள், சமூக வலைதளங்கள் வெளிப்படுத்த தவறவில்லை என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் சட்டத்தை தன் கையிலே எடுத்துக்கொண்டு திமுக நிர்வாகியின் சட்டையை கழற்றி அவமானப்படுத்தியிருக்கிறார். திமுக இதனை சட்ட ரீதியாக நிச்சயம் எதிர்கொள்ளும். அப்போது அவர்களின் சட்டை மட்டுமல்ல மொத்தமும் கழன்று போகிற வகையில் அம்பலப்படுவார்கள் என்பது நிச்சயம் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். சட்டம் தன் கடமையை செய்யும், திமுகவினர் செய்ய வேண்டிய மக்கள் பணிகள் நிறைந்திருக்கின்றன, மக்களின் தீர்ப்பு திமுகவுக்கு சாதகமாகவே அமையும் என்ற முழு நம்பிக்கை இருப்பதாகவும் எனினும் அது முறைப்படி அறிவிக்கப்படும் வரை காத்திருக்க வேண்டியது நம் கடமை என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். நாளை வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நிறைவடையும் வரை திமுகவின் முகவர்கள் கண்ணும் கருத்துமாக செயலாற்ற வேண்டும். ஒவ்வொரு வார்டாக வாக்குகள் எண்ணப்பட்டு வெற்றி அறிவிக்கப்பட்டு அதற்குரிய சான்றிதழ் வழங்கப்படும் வரை வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கான திமுக முகவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அனைத்து வார்டுகளின் வாக்குகளும் முழுமையாக எண்ணப்பட்டு அனைவருக்கும் முறைப்படி சான்றுகள் வழங்கப்படுகிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தனது மடலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அதிமுகவினர் எந்த அளவுக்கு எல்லை மீறி செல்வார்கள் என்பதை அதிமுக ஆட்சியில் 2001 நடைபெற்ற சென்னை மாநகராட்சி தேர்தலின் வாக்கு எண்ணிக்கையின் போது நேரில் கண்டு அறிந்தவன் தாம் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். 2 சென்னை மக்கள் தன்னை மேயராக தேர்ந்தெடுத்த நிலையில் தனது வெற்றியை தட்டிப்பறிக்க வேண்டும் என்பதற்காகவே வாக்கு எண்ணும் மையங்களில் வன்முறையை கட்டவிழ்த்துவிட்டு
பயங்கரமான ஆயுதங்களுடன் அராஜக போராட்டம் போட்டவர்கள் அவர்கள். அதே வழியை அவர்கள் இப்போது கையாண்டாலும் நாம் அமைதி வழியை கையாள வேண்டும். என்றென்றும் மக்களின் நம்பிக்கைக்குரியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என தமிழ்நாட்டின் அனைத்து தொகுதிகளுக்கும் தாம் பயணம் மேற்கொண்டு மக்களுடன் உரையாடிய போது அவர்களில் பலரும் தெரிவித்தது, கடந்த 10 ஆண்டு காலமாக உள்ளாட்சி நிர்வாகம் முற்றிலும் முடங்கி கிடப்பதால் அடிப்படை தேவைகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். திமுக ஆட்சி அமைந்ததால்தான் உள்ளாட்சி ஜனநாயகம் மலரும் என்ற நல்ல நம்பிக்கையுடன் மக்கள் வாக்களித்தனர். மக்களின் நம்பிக்கையை முழுவதுமாக நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். கடைசி கிராமம் வரை, கடைசி வீடு வரை திமுக அரசின் திட்டங்களை கொண்டு சேர்க்க வேண்டியவர்கள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள்தான் என்று கூறியுள்ள முதலமைச்சர், கடைக்கோடி மனிதரும் ஜனநாயகத்தின் நிழலில் இளைப்பாறிட வேண்டும், இன்பம் பெற வேண்டும் என்பதுதான் முதலமைச்சர் என்ற பொறுப்பினை சுமக்கும் உங்களில் ஒருவரான தன்னுடைய ஆழ்ந்த எண்ணம் என்று தெரிவித்துள்ளார். வெற்றி உறுதி, அதைவிட கடமையும் பொறுப்பும் நமக்கு மிகுதியாக இருக்கிறது. வெற்றி கொண்டாட்டங்களை குறைத்து மக்கள் பணியை கூடுதலாக செய்ய வேண்டிய கட்டாயமான இடத்தில் நாம் இருப்பதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். வார்டுகளில் தேர்ந்தெடுக்கப்படும் கவுன்சிலர்களை கொண்டு மாநகராட்சிகளுக்கான மேயர், துணை மேயர், நகர் மன்றங்களுக்கான தலைவர், துணைத் தலைவர், பேரூராட்சிகளுக்கான தலைவர், துணைத் தலைவர் ஆகியோர் மார்ச் 4ஆம் தேதி நடைபெறும் மறைமுக தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்படவிருப்பதையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தல் முறை மறைமுகமாக இருந்தாலும் நாம் வெளிப்படையாக இருக்க வேண்டும். தலைவர், துணைத் தலைவர் பதவிக்கு திமுக தலைமையால் அறிவிக்கப்படுகிறவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி முழுமையான அளவில் வெற்றி பெற செய்ய வேண்டியதும் திமுக நிர்வாகிகளின் கடமை என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தோழமை கட்சிகளுக்கு கண்ணியமான அளவில் ஒதுக்கப்படும் பதவிகளுக்கும் கட்டுப்பாடான முறையில் ஆதரவு அளித்து வெற்றி பெற செய்ய வேண்டியதும் திமுகவினரின் பொறுப்பு. அதில் எள்ளளவும் கூட பாதிப்பு இருக்கக்கூடாது என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மனதில் கொள்ளுங்கள், மக்கள் உறுதியாக நம் பக்கம், அவர்களின் சிதையாத நம்பிக்கைக்குரியவர்கள் நாம். நாளை விடியும் உதயசூரியன் உலாவரும், உள்ளாட்சியிலும் நல்லாட்சி உறுதியாக மலரும் என்றும் திமுக உடன்பிறப்புகளுக்கு எழுதியுள்ள உங்களின் ஒருவன் மடலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார்.